श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकिङ्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निसत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இவரேந்தன் நேற்று ஸ்லோகத்தில் தார்க்கிகாள், சார்வாக்காள், பௌத்தாள், மீமாம்சகாள், இப்படி ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம் இவெல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் சரியன்னு அப்படின்றத நம்ம சித்தாந்தத்தை சாதிச்சு, வைதிக சித்தாந்தத்தை சாதிச்சு அவள்லாம் கண்டனம் பண்ணதை பற்றி சாதிச்சார். இப்போ என்ன சாதிக்கிற, அத்வைதிகள்லாம் மிருஷாவாதிகள்னு பேர், மாயாவாதிகள், மிருஷாவாதிகள், மித்யாவாதிகள் இப்படிலாம் வாழ்க்கை பேர். பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னுட்டு பாஷகாரர் சாய்க்கிறார். பேசிகிறோம் பிரச்சன்னாள் அப்படின்னு சொல்றார். பிரச்சன்னா மறைஞ்சிருக்கிறது, மறைஞ்சிட்டு இருக்கிற பௌத்தாள். அதாவது வைதிக வேஷம் போட்டுண்டு இந்த மாதிரி பௌத்தாள் பேசுறதையே வைதிக வேஷம் போட்டு பேசுறாய்வா அப்படின்னுட்டு சுவாமி தேசிகனோ, சுப்பிரகாசி ஆச்சாரோ, எம்பெருமானாரோ, ஆளவந்தாரோ இவெல்லாம் சாய்க்கிற விஷயம் இது. ஏன்னா அத மாதிரி பிரம்மம் பிரம்மன் சொல்லிட்டு எல்லாம் பொய்யின்னு சொல்றாரோ இல்லையோ, அதனால எதுவுமே பாரமார்த்திகம் இல்லை. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படிங்கிறதான் வச்சு நம்ம சொல்ற. அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? எல்லாமே பொய் பொய்னு சொன்னாக்கா, அது அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னாக்கா இந்த வேதாந்தமே உங்களுக்கு எப்படி ஒத்து வரும்? ஏன்னா முதல்ல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சுவாமி சாய்த்தார், ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இந்த மாதிரி அத்வைதிகளுக்கு இந்த அத்தியாயம் எப்படி பொருந்தும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது அத்தியாயமானது எப்படி வாழ்க்கு பொருந்தும் அத்வைதிகளுக்கு, பொருந்தவே பொருந்தாது. தேவடி சுத்தம் பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னாக்கா, நாம வந்து பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தும் உண்டுன்னு சொன்னோம். அதுவும் இவைகள் இதெல்லாம் தர்க்கத்தை கொண்டும் ஸ்ருதிகளை கொண்டும் நாம சாதிக்கிறோம். அதை வச்சுதான் சூத்திரக்காரர் பண்ணிட்டு போயிருக்கார். இப்போ உங்க சித்தாந்தத்தில் எல்லாம் போய் தானே, அதனால உண்மையானதுன்னு ஒண்ணுமே இல்லையோ இல்லையோ, பிரம்ம ஒண்டிதான் உண்மையானது. அப்போ இந்த தர்க்கம் இருக்கே, இந்த தர்க்கமானது உண்மையா அல்லது பொய்யா, நம்ம வாதம் பண்ற தர்க்கம்ன்றது இருக்கே அது சத்தியமானதா அல்லது வியாபாரிக சத்தியம்னு நீ சொல்ல போறியா? வியாபாரிக சத்தியம்னா என்ன அர்த்தம்? ஏதோ கனவு காணுவோம், அது நிஜமாவே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், எழுந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி வியாபாரிக சத்தியமா இது? தர்க்கமே வியாபாரிக சத்தியமா இல்ல பாரமார்த்திக சத்தியமா? நீ வியாபாரிக சத்தியம் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ வியாபாரிக சத்தியம் நீங்க சொல்றீங்களோ, அப்படி சொன்னாக்கா உங்க மதமே அடிபட்டு போயிடும். ஏன் அப்படின்னாக்கா, இதர மதத்தை கண்டனம் பண்றதுக்கு தானே தர்க்கமே வந்தது. அந்த கண்டனம் பண்ற யுக்தி, யுக்தி தானே தர்க்கம். அந்த யுக்தி தர்க்கம் இதுவே பொய்யின்னாக்கா அப்ப இதர மதத்தை கண்டனமே பண்ண முடியாதே, அதனால வியர்த்தமா போயிடுது. ஏன்னா நம்ம தர்க்கத்தை கொண்டு ஒவ்வொரு தர்க்கமும் அப்படியே சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளவு தர்க்கங்கள் நியாய பிரசித்தியில சுவாமி தேசிகன் போடுற தர்க்கங்களுக்கு நையாயிக்காரர்கள் சொல்ல முடியாது. என்னது கவிதார்க்க சிம்மம் இது. அதனால இவர் போடுற தர்க்கங்கள்லாம் ஒவ்வொரு அனுமான பிரயோகத்தை வச்சு இந்த ஈஸ்வர தர்க்கத்தை அடிக்கிறார், ஈஸ்வர அனுமானத்தை அடிக்கிறார் சுவாமி. அதுக்கெல்லாம் இன்னி பரிந்தும் சமாதானம் கிடையாது. அந்த மாதிரியா இருக்கிறது அது இந்த இதுல நியாய பிரசித்தியில. அதனால நம்ம தர்க்கங்கள்லாம் அப்படி ரொம்ப திருடமான தர்க்கங்கள், சத்தியமான தர்க்கங்கள். நான் அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லுவேன் ஏமாத்துற மாதிரி, அந்த மாதிரி தர்க்கம் ஆயுது. எல்லாம் பொய்யான தர்க்கம் இல்லை, உண்மையான தர்க்கத்தை கொண்டு சாதிக்கணும். இந்த தர்க்கமே பொய் அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா அப்ப பொய்யான தர்க்கத்தினால என்ன பிரயோஜனம்? பொய்யான தர்க்கமான அந்த தர்க்கமும் போயிடுமே. தர்க்கமே போயிடுத்துனாக்கா இதர மதமானது எப்படி போகும்? அதனால எல்லா விஷயத்திலையும் வச்சுக்கோங்க,
முதல் பாதம் ஸ்மிருதி பாதம். அந்த ஸ்மிருதி பாதத்துல 10 அதிகரணங்கள் சேர்த்துக்கணும். 10 அதிகரணங்கள்ல சாங்கிய பிரதிக்ஷேபம், வைசேஷிகன் பரமானு காரணவாதி அவன் சொல்றது சதனன்யத்துவம் ஆரம்பண சித்தா வித்யான்றான். அந்த மாதிரி அதுல பௌத்தாலாம் வரா, இவாளெல்லாம் கண்டனம் பண்ணணும். அதுக்கெல்லாம் நிறைய தர்க்கம் இந்த ஸ்ரீபாஷ்யத்துல அவ்வளவு தர்க்கங்கள் காமிச்சிருக்க சுவாமி பாஷ்யகாரர். அந்த மாதிரியான தர்க்கங்களை கொண்டு நாம் அடிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவு திருடமான தர்க்கங்கள். இப்ப அந்த பாதத்துல சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்க வியாபாரிக தர்க்கம்னு சொல்லிட்டாக்கா அப்ப ஒண்ணுமே நிக்காதே, ஒண்ணுமே நிக்காது. அப்ப என்ன என்ன அர்த்தம்? நம்ம தர்க்கம் நிக்காது, அவா தர்க்கம் ஜெயிச்சிடும். அவா தர்க்கமும் போய் நம்ம தர்க்கமும் போயின்னாக்கா அப்ப எது நிற்கும்? எதுவுமே நிக்காதே. அதனால ரெண்டாவது பாதம் முழுக்க என்னென்ன தர்க்க பாதம், அது தர்க்க பாதம்னே பேரு. அதுல வந்து முதல்ல சாங்கியனை கண்டனம் பண்ணோம், அப்புறம் வைசேஷிகன், அதன் பிறகு பௌத்தன மூணு அதிகரணங்கள்னால, அப்புறம் ஜெயனன, அப்புறம் பாசுபதத்தை, இப்படி எத்தனை கண்டனங்கள். அந்த கண்டனங்கள்லாம் உன்னால என்ன பண்ண முடியும்? நீ சொல்ற தர்க்கங்கள்லாம் வியாபாரிகனுட்டேன்னாக்கா அதுவும் போயிடுமே. அது மாதிரி ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு, அது மாதிரி தேஜஸ் இவைகளுக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதாவது தேஜோத சுபாஷ் எல்லாம் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டுன்னு சாதிச்சிருக்காரு. இப்போ அதுவும் அடிபட்டு போயிடுமே. அந்த மாதிரி இந்திரிய உற்பத்தி, எஷ்டி சிருஷ்டி எல்லாம் நம்ம பார்த்து 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 தக்க பண்றக்கார் சுத்திரக்காரர். அப்போ நீங்க வந்து எல்லாமே வியாபாரிக சத்தியம் சொல்லிட்டீங்கன்னாக்கா அத்தனையும் அடிபட்டு போயிடும். எல்லா தர்க்கமுமே போயிடுத்துனாக்கா இதர மதற்கானே அந்த இதர மதஸ்தன் சொல்றதுதான் உண்மைன்னு ஆயிடும். அதனால வியாபாரிக தர்க்கத்தை கொண்டு நாங்க சாதிக்கிறோம் நீ சொல்லக்கூடாது. பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலேயே அது சத்தியம் இல்லை. அந்த ஆபாத சத்தியத்தை வச்சிருந்தா நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி சொன்னாக்கா அது சர்வாத்மனா விருத்தம், சூத்திரகாரர் திருவுள்ளமே அடிவிட்டு போயிடும். இல்ல இல்ல, நாங்க இந்த தர்க்கத்தை ஒண்ணு நாங்க உண்மையான தர்க்கமா ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவ சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது சத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா அவ சித்தாந்தமே அடிபட்டு போயிடும், சித்தாந்தமே உடஞ்சி போயிடும். எப்படி சித்தாந்தம் உடஞ்சி போகும் அப்படின்னா, இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான வா சொல்லிட்டா, லோகத்துல பிரம்மத்தை காட்டிலும் மீதி எல்லாம் பொய், பிரம்ம ஒண்டிதான் சத்தியம் அப்படின்னு அவ சொல்லிட்டா இல்லையா? அப்படி சொல்லச்ச அந்த பிரம்மத்தை காட்டிலும் இந்த தர்க்கம் சத்தியமா இருக்குன்னு நீ ஒத்துட்டேனாக்கா அத்வைதம் போயிடும். துவைதம் சொல்றது அத்வைதம் போய் துவைதம் சொல்றதுன்னாக்கா அப்போ உங்க சித்தாந்த ஹானி ஆச்சு. ஏன்னா எல்லாம் பொய், அது பொய் தானே உங்களுக்கு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ இந்த தர்க்கமும் பொய்ன்னு தான் நீங்க ஒத்துண்டுதான் ஆயிடும். இல்லை இல்லை, அந்த தர்க்கம்ண்டு சத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப தர்க்கமத்திரம் சத்தியம்னாக்கா பிரம்ம ஒரு பக்கத்துல சத்தியம், தர்க்கம் ஒரு பக்கத்துல சத்தியம், அப்ப ரெண்டு ஆயிடுச்சு, ரெண்டு சத்தியம். பாஷ்யகார சாக்கிச்ச அவன் சொல்றாளாம், குணத்தோப்பி சத்வித்தீயதாம் ந சகதே. இந்த பிரம்மன்றது குணத்தை வச்சுட்டு கூட துவைதத்தை சொல்ல முடியாது, குணத்தை வச்சுட்டு கூட துவைதமே சொல்ல முடியாது அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றதா பாஷ்யகார சாக்கிற. நீ பிரம்மத்துக்கு குணமே ஒத்துக்கல, அப்படி இருக்கிறதே ஒரு தர்க்கம் அப்படிங்கறத நீ ஒத்துட்டேனாக்கா சத்தியமாக அப்போ இந்த அத்வைதம் போய் துவைதம் தான் நிற்கும், அத்வைதம் போயிடும் துவைதம் தான் நிற்கும். அப்ப துவைதம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால உங்களுடைய அபிமானம் இருக்கே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறதே சர்வாத்தனா அடிபட்டு போயிடும். அப்ப அத்வைத சித்தாந்தமே, அத்வைத சித்தாந்தமே நிக்கவே நிக்காதுன்னு ஆயிடும். அப்படி போயிடுதுன்னா என்ன பிரயோஜனம்?
இந்த அத்தியாயமே பண்ண வேண்டாமே. சரி, இப்படி நீ என்ன பார்த்து பரியாதம் பண்ற, கண்டனம் பண்ற வேலையோ, இப்ப அதனோட பலன் என்ன அப்படின்னா, இந்த விரோதாத்தியாயமே உங்களுக்கு விருத்தமாக போயிடும். ஏன்னா விரோத்தியா விரோதாத்தியாயம் அவிரோதாத்தியாயம் இது. அவிரோதாத்தியாயத்துல பண்ற காரியம் என்ன? விரோத சமணம். நம்ம நம்ம சித்தாந்தத்துக்கு எப்படி எப்படிலாம் விரோதம் பண்ண முடியுமோ அப்படிலாம் இதர மதஸ்தால் பண்றா வேதாந்தத்துக்கு. அந்த விரோதங்கள்லாம் சமணம் பண்ணும். முதல் பாதத்துல சொல்லச்ச, நம்ம பேர்ல ஏதாவது தோஷம் சொன்னான்னாக்க அந்த தோஷத்தை வந்து கண்டனம் பண்றது முதல் முதல் பாதம். இந்த ரெண்டாம் அத்தியாயத்துல ரெண்டாவது பாதமோ இதர மதம் அத்தனையுமே தப்பானதுன்னு சாதிக்கிறது. மூணு நாலு இந்த ரெண்டுத்திலையும் ஸ்ருதிகளுக்குள்ளேயே பரஸ்பரம் விரோதம் இருக்க மாதிரி இருந்ததுன்னாக்கா அந்த மாதிரி அதெல்லாம் விரோத ஆபாசங்கள், உண்மையிலே விரோதம் இல்லை. அந்த விரோத ஆபாசத்தெல்லாம் களைஞ்சி வேத சித்தாந்தத்துல விரோதம் இல்லைன்னு களையணும். அதனால அவிரோதத்தை தான் சாதிக்கிறதுக்கோசரம் இந்த ரெண்டாவது அத்தியாயம் இருந்தது. ஆனால் உன்னுடைய சித்தாந்தத்துல தர்க்கம்ன்றது சத்தியம்னு சொன்னாலும் உனக்கு தகராறு, அசத்தியம்னு சொன்னாலும் உனக்கு தகராறு. சத்தியத்துவமோ அசத்தியத்துவமோ ரெண்டுமே உனக்கு வராது. ரெண்டு சொன்னாலும் சத்தியத்துவம் சொன்னாலும் விரோதம் வந்துடும், சித்தாந்தகாயம். அது மாதிரி அசத்தியத்துவம் சொன்னாலும் விரோதம் வந்துடும். அதனால இந்த விரோதாத்தியாயமே உனக்கு விருத்தமா போயிடும். ஏன் தெரியுமோ, நீ யாரு? நீ பௌத்தனுடைய பந்து, பௌத்தனுடைய பந்து. அதான் என்ன அர்த்தம்? சஜாத்தியம்னு அர்த்தம். பௌத்தன் என்ன சொல்றானோ அதான் நீ சொல்ற. அவன் ஒண்ணுமே இல்லையா? நான் மாத்தியமிக்கன். நீ ஒண்ணு இல்லாத பிரம்ம ஒண்டி இருக்குன்னு நீ சொன்ன. ஒண்ணு இல்லாத பிரம்மம் இருக்கு. பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஞானமே பிரம்மம், அந்த பிரகாசமே பிரம்மம். அதை காட்டு வேற ஒண்ணும் கிடையாதுன்னு நீ சொன்ன. அவ்வளவுதான் நீ சொன்ன. அதனால ரெண்டு பேரும் ஒரே ஜாத்தியா இருக்கீங்கோ. அதனால பௌத்தனுடைய பந்துனி பிரச்சன்ன பௌத்தன்னி. நீங்கெல்லாம் மிருஷாவாதிகள், மித்யாவாதிகள், மாயாவாதிகள், பொய் பொய் பொய்ன்னு எல்லாத்தையும் பொய்யாவே சொல்றீங்க. அவன் வந்து ஒரு கட்டத்துல நம்ம இது பார்த்தோம், அதை நித்தியத்துவம்னு வேதத்துக்கு நித்தியத்துவம் சூத்திரக்காரர் சொல்லிருக்க. அதை நான் வந்து ஒரு சாஸ்திரிகள்கிட்ட கேட்டேன், நித்தியத்துவம் இருக்குதே ஸ்ருதியிலேயே சொல்றது என்ன? அதெல்லாம் ஆபேட்சிகம் அப்படின்னு விட்டார். நித்தியத்துவம்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரையும் தான் அது நித்தியமா இருக்கும், அதுக்கப்புறம் வேதம் அனித்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம சித்தாந்தம் அப்படி கிடையாது. வேத நித்தியம் நமக்கு, அதாவது வேத கிரமம் இருக்கே அந்த கிரமமானது எப்பொழுது நித்தியம்னுட்டு நம்ம தேவதாதி கிரணத்துல சேர்ச்சிருக்கோம். சுவாமி சாச்சிருக்கார் தேசிகன், சூத்திரக்காரர் சொல்றேன், பாஷ்யக்காரர் அழகா வர்ணிச்சிருக்கார். அதனால இவ என்ன சொல்றான்னாக்கா, அந்த வேதம் கூட எவ்வளவு நமக்கு பிரமாணமாகுமோ அவ்வளவு நாள் நித்தியம், பிரமாணம் ஆயிடுச்சுன்னு காரியம் கொடுத்துன்னா தள்ளிடுன்றா. இது எவ்வளவு இந்த கருவேப்பிலை இதுன்னு அத மாதிரி இது. கருவேப்பிலை அதை தூக்கி கடா சொல்றோமோ இல்லையோ, வாசனை நமக்கு வாசனை உண்டி இருந்தா போறோம். சில பேர் கருவேப்பிலை எல்லாம் சாப்பிடுவா, என்னாலும் சாப்பிட முடியாது, நம்மளாம் சோற போட்டுடுவோம். சில பேர் கருவேப்பிலையும் சாப்பிடுவா. அந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துட்டு சூப்பு போட்டுறது. அத மாதிரி வேதத்துக்கு வந்து பிராமணியம், அந்த தத்துவம், பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற பரியந்தம் வேதத்துக்கு பிராமணியம். அந்த தத்துவஞானம் வந்துருத்தோம்னாக்க அந்த வேதத்தையே தள்ளிடணும். அந்த மாதிரி அவ சொல்றா. இத மாதிரி வந்து ஏன்னா வேதம்ங்கிறது அழிஞ்சு விடுதோ, அதுவும் பொய் தானே. எம்பெருமானால் ஸ்ரீபாஷ்யத்துல இதை வந்து, இது பொய்யான வேதத்திலிருந்து சத்தியமான பிரம்ம ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுன்னு கண்டனம் பண்ணிருக்கார் எம்பெருமானார். நிறைய சமாதானம் பண்ணிருக்காரு. நீ எப்படி சொன்னாலும் பொய்யான வேதத்திலிருந்து, நீ தான் சொல்ற வேதம் பொய்யின்னுட்டு, அதனால பொய்யிலிருந்து சத்தியம் எப்படி வச்சுக்கியாகும்? வரவே வராதே. ஆனா எங்க சித்தாந்தத்துல பொய்யன்றதே எங்களுக்கு கிடையாது, எல்லாமே உண்மைதான், சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனாலதான் பாஷ்யகார தேசிகன் முதல் ஸ்லோகத்திலேயே சத்தியகாரம்பி பாஷ்யம், சத்தியத்து சத்தியம்னாக பிரம்மன் அர்த்தம், அல்லது விகாரமற்ற பிரம்மத்தை அவலம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லனா சத்தியத்துவம், நம்ம சித்தாந்தம் எல்லாமே சத்தியம் சொல்றது, அதை உண்டியே ஆசிரியிக்கிற நம்ம வேதாந்தம்.
அப்படிப்பட்ட பாஷ்யம் இது. அதனால வேதமும் சத்தியம், ஸ்மிருதிகள் சத்தியம், பிரமாணங்கள் சத்தியம், தர்க்கங்கள் சத்தியம், எல்லாம் சத்தியமான ஞானத்திலிருந்து சத்தியமான பிரம்ம ஞானம் வருது, வேதாந்த ஞானம் வருது, வேதாந்த உச்சிதமான பிரம்ம விளைகமான உபாசன ஞானம், அந்த பிரம்மத்தை அடைதல், மோட்சம், எல்லாமே நாம தர்க்கமான தர்க்கங்களை சொன்னாலும் அவைகள்லாம் சத்தியமான தர்க்கங்கள். இப்படி எல்லாமே எல்லாமே சத்தியம். நமக்கு உங்களுக்கு எல்லாமே பொய், பிரம்மான்னு ஒண்ணு ஒத்துட்டீங்கோ அது கூட பௌத்தரை பார்த்து ஏமாத்துறதுக்கு, மற்றபடி உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையே. அதனால நீங்க எல்லாம் பௌத்த பந்துக்கள், பௌத்த பந்துக்களான பௌத்த பந்து சொன்னார், பௌத்த பந்துக்கள் இருக்காளே அவள் தான் நீங்களாம். அதனால அப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த அவிரோதாத்தியாயம் இருக்கே ரெண்டாவது அத்தியாயம், அது சம்பவிக்கவே சம்பவிக்காது, சார்த்தகமா இருக்காது, உங்களால சாதிக்கவே முடியாது. அப்படிப்பட்டது உங்க இது. அப்ப உடனே அவ ஒரு கேள்வி கேட்கிறா, வந்து இந்த அத்தியாயத்துல இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல விலக்ஷணத்வாதிகரணம்னு அதிகரணம் வந்திருக்குது, மூணாவது அதிகரணம், அந்த அதிகரணத்துல தர்க்கா பிரதிஷ்டானாதபி அப்படின்னு இருக்கு. சாங்கியன் தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கிறான், தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கச்ச அப்போ சூத்திரக்காரர் சொல்ற தர்க்க அப்பிரதிஷ்டானாதபி, தர்க்கமானது பிரதிஷ்டிதம் இல்லை, நிலைக்காது, லாஜிக்ன்றது என்னைக்குமே நிற்காது, ஒரு யுக்தி சொன்னா இன்னொரு யுக்தி வரும். அதனாலதான் சாஸ்திரங்கள் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஒரு யுக்தி சொல்றோம், அவருக்கு பதில் சொல்றா, அதுக்கு நாம பதில் சொல்றோம், இந்த மாதிரியாக யுக்திகள் ஏறிண்டே போன்று. அதனால எந்த யுக்தி சரி அப்படின்னு அங்கீகரிக்க முடியாது. அதனால சாங்கியம் சொல்ற தர்க்கமானது ரொம்ப விரோதமானது, அது நிக்காது அப்படின்னு எங்க சாச்சிருக்க சூத்திரக்கார, அது சாச்சிருக்க தர்க்கா பிரதிஷ்டான அதுவே அப்படின்னு சாச்சிருக்க. அப்போ நீ வந்து என்ன சொன்ன, நம்மளை பார்த்து அவ கேக்குற தர்க்கம் வந்து அப்பிரதிஷ்டம் சூத்திரக்காரன் சொல்லிட்ட, நீ என்ன உட்காந்துட்டு சத்தியமான தர்க்கம், உங்களது பொய்யான தர்க்கம், எங்களது சத்தியமான தர்க்கம், அதனால உங்களது பொய்யான தர்க்கம் எடுபடாது, எங்களது உண்மையான தர்க்கம் எடுபடும்ன்றீங்களே. சூத்திரக்காரரோ அப்பிரதிஷ்டம்னு சொல்லிட்டாரே, தர்க்கமானது அப்பிரதிஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரே, அதனால இது வந்து எப்படி வரும், அதனால தர்க்கமே நிக்காதே, தர்க்கமே நிக்காதேன்னு சொல்லிட்ட உடனே நீங்க அந்த தர்க்கத்தை கொண்டே சாதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. வாஸ்தவமான விஷயம், சூத்திரக்காரர் சொன்னது உண்மை. அவ யார பார்த்து சொன்னார் சூத்திரக்காரர், சாங்கியனை பார்த்து சொன்னார். சாங்கியனை பார்த்து ஏன் சொன்னார் அப்படின்னா, குமார வரதேசன் சொல்ற தர்க்கமானது ரெண்டு விதமா இருக்கும், எப்படின்னா ஸ்ருதி விருத்தமாகவும் ஸ்ருதி அவிருத்தமாகவும் இருக்கும். ஸ்ருதி விருத்தமான தர்க்கமும் ஸ்ருதி அவிருத்தமான தர்க்கம் அப்படின்னு ரெண்டு தர்க்கம் இருக்கு. ஆர்ஷம் தர்மோபதேசிச்ச வேதசாஸ்திரா விரோதினா எஸ்தர்க்கேனானு சொந்தத்தே சதர்மம் வேத நேதரகா மனு சொல்ற. ஆர்ஷம் தர்மோபதேசிச்ச வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன யக அனுசந்தத்தே, அதாவது வேத சாஸ்திரம் இதுகளுக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தினால யாவான் ஒருவன் சாதிக்க பார்க்கிறவனோ சாஸ்திரார்த்தத்தை, அவனுக்குத்தான் தர்மத்தினுடைய ஞானம் வரும், சூக்ம தர்மத்தை தெரிஞ்சுப்பான். அதனால வேத அவிருத்தமான தர்க்கம் இருக்கே அது நாங்க சொல்றது. நீ நான் சூத்திரக்காரர் சொன்னது என்ன தெரியுமோ, தர்க்காபிரதிஷ்டானாதிபி அப்படின்னாக்க அது வேத விருத்தமானது. ஏன்னா வேத விருத்தம் என்னது அப்படின்னா, பிரம்மகாரணவாதம்ன்றது உபநிடம் சொல்றது, அந்த பிரம்மகாரணவாதம் உபநிடத்துல சொல்லப்பட்டது அதையே ஒத்துக்காம
பிரம்மமே ஒண்ணு இல்லை, பிரம்மன்னு ஒண்ணு கிடையாது, வெறும் பிரதானம் புருஷன். அவன் சொல்ற அந்த திரிகுணாத்மகமான பிரகிருதி பிரதானம்னு சொல்றானே அது ஒண்ணு இருக்குது. அது மாதிரி புருஷன் மொத்தம் ஜீவன், ஜீவ பகுத்வம், இந்த ரெண்டு பேர் இவ்வளவுதான் இருக்குது. அந்த பிரதானத்துல இருந்தா இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது அப்படின்னு அவன் தர்க்கம் பண்றேன்றான். அதுவும் வைலக்ஷண்யம் சாலக்ஷண்யம் சொன்னாங்க. அதாவது லோகத்துல மண்ணிலிருந்து கடம் உண்டாகிறது, தங்க கட்டியிலிருந்து ஆபரணங்கள் உண்டாகுது, அதனால சாலக்ஷண்யம். ஆனால் பிரம்மமோ சுத்தம், பிரபஞ்சமோ அசுத்தம். சுத்தமான பிரம்மத்திலிருந்து அசுத்தமான பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகும்? காரிகாரண பாவம் விலட்சணமா இருக்கு, வராது இது அப்படின்லாம் அவன் வந்து தர்க்கம் பண்ணான். அந்த தர்க்கம் ஸ்ருதி விருத்தம், ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு. ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதுனாலதான் அவன் சொல்ற தர்க்கத்தை தர்க்க அப்பதிஷ்டான சுத்தக்காரர், தர்க்கசி அப்பதிஷ்டி தத்துவம் அப்படின்னு அங்க சாட்சி சுத்தக்காரர். அதனால தர்க்காப்பதிஷ்டி தத்துவன்றது இங்க இதுல இருக்கு. ஸ்ருதி விருத்தமான தர்க்கங்கள்ல தான் சூத்திரக்காரர் சொன்னேரே தவிர்த்து ஸ்ருதி அவிருத்தமான விஷயங்கள்ல சொல்லவே. நாங்க சொல்றதெல்லாம் என்ன? ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க, ஸ்ருதி சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போறோம். எங்க தர்க்கங்கள்லாம் அப்படிதான் இருக்கும், ஸ்ருதி விருத்தமா இருக்கவே இருக்காது. அதனால உங்க தர்க்கங்கள் அத்தனையுமே நித்யாபூதமான தர்க்கங்கள். சாங்கியம் சொல்றதும் அப்படியே, பௌத்தம் சொல்றதும் அப்படியே, வைதேகியம் சொல்றதும் அப்படியே. நாங்க வந்து வேதைக பிரமாணவாதிகள், சாஸ்திரிக பிரமாணவாதிகள். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ, சாஸ்திரம்னா வேதம் அர்த்தம், வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமான தர்க்கத்தோடதான் நாங்க பேசுவோம். உங்களுக்கு அது இல்லை, அது இல்லாதனால நாங்க எதுக்கு அது பேசணும்? அதனால இந்த சித்தாந்தமே தவறான சித்தாந்தம் உங்களுடையது. ஆகவே இந்த அத்வைதிகள் இருக்காளே, அவளுக்கு இந்த அவிரோதாத்தியாயன்றதே, இரண்டாவது அத்தியாயன்றதே எந்த விதத்தினாலையும் பொருந்தவே பொருந்தாது. அதனால இந்த பிரம்ம காரணவாதம் அதை சாதிக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்க, சரீராத்ம பாவத்தை வச்சுண்டு வேதஸ்ருதிகள், அவேத ஸ்ருதிகள், கடகஸ்ருதிகள்னு அனைத்து ஸ்ருதிகளுக்கும் பிராமான்யம் சொல்லி, அந்த ஸ்ருதிகளுக்கு ஏத்த மாதிரி தர்க்கங்களை சொல்லி, அந்த தர்க்கங்கள் ஸ்மிருதிகள் உபபிரமணங்கள் அவைகள்லாம் அதை சொல்றது, அதெல்லாம் வச்சு சாதிக்கப்படுறதுனால நம்ம வேதாந்தம், நம்ம வேதாந்தனுக்கு எம்பெருமான் சாதிச்சு, எம்பெருமானார் சாதிச்ச வேதாந்தம் அதுவே சரியான வேதாந்தம். எங்க சித்தாந்தத்துல தான் எல்லாமே சரியா அன்மை. அவ இதுல இந்த வியாபாரிகம் பாரமார்த்திகம் அத்தியாசம் இந்த மாதிரி எத்தனையோ கல்பிக்கணும், நாங்க ஒண்ணு கூட கல்பிக்க வேண்டாம். எல்லாம் எங்களுக்கு சுதா சித்தம். நாலாம் அத்தியாசம் சொல்ல போற ஏற்கனவே சொல்லிருப்பேன், சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சியா பிரமதி பரவதாம் நேசரேஷாந்து கிஞ்சது. யாரு பிரமாண பரதந்திராளா இருக்காளோ, அதாவது ஸ்ருதி, ஸ்ருதியை கொண்டு பிரத்யக்ஷத்தை கொண்டு எப்படி பார்க்கணுமோ அப்படியே எடுத்துக்கணும். கண்டபடியே கொள்வார்க்கு விரோதம் ஏதும் இல்லைங்கிற பரமத பங்கத்துல நேரம் எப்படி பார்க்கணுமோ அப்படியே கிரகிக்கணும், அதை மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்றதுன்றது நம்ம சித்தாந்தம், மாத்தி மாத்தி சொல்றதுன்றது அவா சித்தாந்தம். அதனால சர்வாத்தனா அவளுடைய சித்தாந்தமானது அடிபட்டு போயிடும், இந்த பிரமாணமாவே ஏத்துக்க கூடாது. ஆகவே நம்ம சித்தாந்தம் சுத்தியக பிரமாணம் எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிறதுனால இந்த அவிரோதாத்தியாயம் நமக்கு எல்லாம் பொருந்தும். மீதி வேதாந்திகளுக்கு எல்லாம் அவள்லாம் குதிருஷ்டிகள், குயுக்திகள், அதுல அவ பார்க்கிறாள். அதனால அவ மதங்கள்ல அது வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார் சுவாமி. பாருங்கோ, தர்க்கைஹி ஆபாத சத்யைஹி அவிஹதி கதனே வியாஹதி ஸ்தாபிதா ஸ்யாத் சம்யக்பிர் வஸ்து வ்ருத்யா ததிதி யதி ததா ஸ்வாபிமானோ பரோதஹ தேனாத்யாயோ விரோத பிரசமன கிருதசௌ
பௌத்த பந்தோர் விருத்த சௌத்ரி தர்க்க பிரதிஷ்டா ஸ்ருதிபத விமுகை ஸ்ருதிபத விமுக ஸ்வைரவாதேஷு யோஜ்யா ஆபாத சத்தியை தர்க்கை. உண்மையிலேயே சத்தியம் இல்லை, பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரி இருக்கும், வியாபாரிகம் உண்மையான உண்மையான தர்க்கங்கள் கிடையாது, எல்லாம் அசத்தியமான தர்க்கங்கள், வியாபாரிகமான தர்க்கங்கள். அதனால ஆபாத சத்தியை தர்க்கைஹி அவிகதி கதனை, விகத்தின்னா விரோதம், அவிகத்தின்னா விரோதம், விரோதமற்ற விரோதமின்மை, விரோதம் இல்லாமல் இருக்கிறது. அந்த விரோதம் இல்லாததை அவிரோதத்தை ஆபாத சத்தியை தர்க்கைஹி கதனை, வியாபாரிகமான சத்தியத்தை கொண்டு நாங்க வந்து இத சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா வியாகதிகி ஸ்தாபிதாஸ்யா, விரோதம்னா நீங்க ஸ்தாபிச்சுதான் ஆயிடும். விரோதத்தை போக்கடிக்கணும்னுட்டு இந்த அத்தியாயம் வந்தது. பிரம்மகாரணவாதத்துல எது விரோதம்னு அவள்லாம் இதர மதஸ்தான்லாம் சொல்றவளோ, சாங்கியாள் பௌத்தாள் தார்க்கிகாள் வைசேஷிகள்லாம் சொல்றவளோ, அத அந்த விரோதத்தை பிரசமணம் பண்ணணும்னு வந்தது. இது உங்களுடைய வியாபாரிகமான சத்தியத்துவம் இருக்கே, அதை வச்சுட்டு பார்த்தாக்கா, அதை வச்சுட்டு பார்த்தாக்கா வியாகதையை ஸ்தாபிதாஸ்திய பொய் தான் ஸ்தாபிதமா இருக்கும், விரோதம் தான் ஸ்தாபிதமாயிடுச்சு. இப்போ விரோதத்தை போக்கடிக்க வந்த அத்தியாயம் விரோதத்தை சாதிச்சு விடுறது அதுக்கு. அதனால என்ன பிரயோஜனம், இந்த அத்தியாயமே போயிடுமே. அதனால ஆபாத சத்தியம் நீங்க சொல்றதே தவறு, அதனால அது கூடாது. இல்ல இல்ல, சம்யக்பிஹி வஸ்து விருத்தியா கருதி எழுதி, சம்யக்பிஹி நல்ல தர்க்கங்கள், அதுவும் வஸ்து விருத்தியா, வஸ்து விருத்தியான அர்த்தம் சத்தியமான தர்க்கங்கள் அர்த்தம். அதனால நல்ல தர்க்கங்கள், உண்மையான தர்க்கங்கள், அந்த வஸ்து விருத்தி அப்படியே யதார்த்தமாவே இருக்குது. அதை வச்சு நாங்க வந்து அந்த தர்க்கத்தினால சொல்றோம் தது இது எதி, அந்த அவிரோத அத்தியம் அவிரோத அவிரோத கதனம், அதாவது விரோதமின்மை விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றது உண்மையான தர்க்கத்தினால நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, ததா சுவாபிமான உபரோத, உங்க அபிமானம் என்ன, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா தானே, அங்க உங்க சித்தாந்தத்துக்கு அடிபட்டு போயிடு, ஆகதோசி மதியம் மார்க்கம், எங்க சித்தாந்தம் நீங்க வந்துட்டீங்கோ அப்போ அத்வைதமே போயிடுத்தே. சோ அபிமானம், உங்களுடைய அபிமானம் என்னதோ அது போயிடும். என சின்மாத்திரம் ஞானம் ஒண்டிதான் பிரம்மம், மீது எல்லாமே பொய். நீ ஆனா நீ சத்தியத்துவம் வந்து பரம சத்தியம்ன்றது ஒத்துண்டேன்னாக்கா தர்க்கத்துக்கு, அப்ப அபசித்தாந்தம் வந்துடுமே. அபசித்தாந்தம் வந்துடுறதுனால இப்படியும் சொல்ல முடியாது அப்படியும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்க உங்களுடைய வாதங்கள். அதனால ஸ்வ அபிமான உபரோதக, உங்களுடைய சத்தியத்துவன்றதே இப்ப போயிடுச்சு, இந்த விரோதாத்தியாயம் போயிடுச்சு. அதனால தேன, அதனால என்ன பலன் அப்படின்னா, தேன இவ்வாறு ஆபாத சத்தியம் சொன்னாலும் விரோதம், உண்மையான தர்க்கம் சொன்னாலும் விரோதம் சொன்னதுனால, உங்க சித்தாந்த விரோதம்ன்றதுனால தேன அத்தியாய, இந்த அத்தியாயம் எப்பேற்பட்ட அத்தியாயம், விரோத பிரசமன கிருத்த அசௌ, அசௌ விரோத பிரசமன கிருத்த அத்தியாய. நம்ம வேதாந்தத்துல பிரம்மகாரணவாதத்துல என்ன என்ன விரோதங்கள்லாம் அவ ஆக்ஷேபிச்சாலோ அந்த விரோதங்கள்லாம் சமணம் பண்ணணும், அதெல்லாம் தள்ளணும், அவிரோதத்தை ஸ்தாபிக்கணும். அதுக்கோசரம் வந்து இந்த அத்தியாயமானது பௌத்த பந்தோகோ விருத்த, பௌத்த பந்துவான அத்வைதிக்கு இது விருத்தமா இருக்குதே, சர்வாத்மனா இது விரோத விருத்தமா இருக்கு. அதனால இந்த அத்தியாயத்தை உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, முதல் அத்தியாயமும் பிரயோஜனம் இல்லைன்னு, ரெண்டாவது அத்தியாயமும் பிரயோஜனம் கிடையாதுன்னு ஆயிட்டு, இப்படி சொன்ன மூணாவது அத்தியாயம் சொல்ல போறார், அந்திம அத்தியாயத்திலையும் சொல்ல போறார், அப்ப சாஸ்திரமே உங்களுக்கு நிஷ்பலம் அப்படின்னு சாதிக்க போறார். அதுக்கு யுக்திகளை பார்க்கணும், அதனால தர்க்கங்களை கொண்டு பண்ணணும். அந்த தர்க்கங்கள் வியாபாரிக தர்க்கங்கள் நீங்க சொல்லுவீங்கோ, வியாபாரிக தர்க்கம் சொன்னாக்கா அது வந்து அதனால பிரயோஜனம் இல்லை, விரோதமே ஸ்தாபிதமாயிடும். சத்தியமான தர்க்கங்கள் சொன்னாக்கா உங்க சித்தாந்தத்துக்கு விரோதம் வந்துடும். அதனால இந்த விரோதாத்தியாயம் அவிரோதாத்தியாயம்
விரோதத்தை சமணம் பண்ற விரோதாத்தியாயமானது உங்களுக்கு பௌத்த பந்துமானம் உங்களுக்கு விருத்தம், அது விருத்தமா இருக்குது. இது அதுல இந்த சூத்திரம் சூத்திரக்காரர் சொன்னாரே தர்க்கா பிரதிஷ்டான அதவி அப்படின்னு சொல்றேன். அப்ப தர்க்கசி அப்பிரதிஷ்டத்துவம் இருக்குது இல்லையோ? அப்பிரதிஷ்டத்துவம் சொன்னாக்கா நீங்க தர்க்கத்தினால பண்றேன்றீங்களே, அந்த தர்க்கத்தினால நீங்க பண்றதுன்றது அப்போ சூத்திரக்காரர் ஒத்துக்காத, அதாவது பிரதிஷ்டத்துவம் கிடையாதுன்னு சூத்திரக்காரர் சொல்ற தர்க்கத்துக்கு, அந்த தர்க்கத்தை கொண்டு அப்பிரதிஷ்டிதமான தர்க்கத்தை கொண்டு ஸ்தாபிக்கிறேன்னு நீங்க சொன்னாக்கா அப்போ உங்க சித்தாந்தம் என்ன? அபசித்தாந்தம். சூத்திரக்காரர் விருத்தமா நீங்க சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு அவன் கேட்கிறா. அதுக்கு சமாதானம், சௌத்ரி தர்க்கா பிரதிஷ்டா, சூத்திரக்காரர் சூத்திரத்தை சொல்லப்பட்ட தர்க்கத்தினுடைய அப்பிரதிஷ்டிதத்துவங்கிறதானது ஸ்ருதிபத விமுக சைலவாதேஷு. ஸ்ருதிபதம் வேத மார்க்கம், வேத மார்க்கத்துக்கு விமுகமா இருக்கா? பராய்முகம். வேத மார்க்கத்தை பார்க்க அனுசரிக்க மாட்டார். வேத மார்க்கத்தை அனுசரிக்காத ஸ்வைரவாதிகள் சுதந்திரமா புத்தி கல்பிதமாக எல்லாத்தையும் கற்பிக்க வேண்டியது. வேத மார்க்கத்துக்கு விருத்தமாக சுதந்திரமாக இஷ்டத்துக்கு, எனக்கு சூக்ஷ்ம புத்தி இருக்குது, எனக்கு புத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டோ எத்தையோ ஒன்று கல்பிக்கணும், எத்தையோ ஒன்று கல்பிக்கணும்னுட்டு கல்பிச்சா எப்படி தப்போ அதே மாதிரி இது. அதனால இந்த அந்த மாதிரி தர்க்கங்களுக்கு தான் சூத்திரக்காரர் சொன்ன தர்க்கா பிரதிஷ்டான அப்படின்னு. நம்மளுடைய தர்க்கம் சொல்லச்சே ஒண்ணுமே சொல்லல, நாம தர்க்கம் பண்ணச்சே ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா நம்ம சூத்திரங்கள்லாம் பாருங்க, ஜென்மாத்யசா சாஸ்திர யோனித்வாத் தத்து சமன்வயாத் ஈக்ஷதே ஆனந்தமயோ அபியாசாத் அந்தஸ்தர்மோபதேசாத். எல்லாமே பஞ்சம் எந்தமா இருக்கு, எல்லாமே பஞ்சமய பக்தி, எல்லாம் ஹேதுவாச்சு, எல்லாம் ஹேதுவாச்சு, எல்லாம் தர்க்கம் தான். சூத்திரக்காரர் வேதத்துல இருக்கிறத கொண்டு இந்த மாதிரி தர்க்கம் பண்றார். அதனால சூத்திரக்காரரே தர்க்கத்தை தான் பண்ணிருக்கார். எல்லாம் தர்க்கம், அனுமான பிரயோகம் இல்லை, எல்லாம் தர்க்கம். என்ன சார் சுவாமியே, இந்த சூத்திரங்கள் எல்லாம் தர்க்க ரூபம், ஆனால் இவையெல்லாம் அனுமானமா சொல்லணும், அதுக்கு எல்லாருக்கும் தெரியாதே அப்படின்றதுனால நான் அனுமானம் எல்லாம் பண்ணி எழுதுறேன்னுட்டு பிரம்மசூத்திரவர்த்தியும் எழுதியிருக்கார் சுவாமி. என்ன சார் சுவாமி, ரொம்ப அழகா இருக்கும், சின்ன கிரந்தம், அழகான கிரந்தம், அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அது அதுல இந்த வார்த்தையோ சொன்னார் சுவாமி, எல்லாம் தர்க்க ரூபங்கள். அப்படி தானே தர்க்கத்தை ஆதரிச்சவர் தர்க்கம் அப்பிரதிஷ்டம் சொல்லுவாரா? சொல்றதுக்கு பிரமேயம் இல்லையே. தானே தர்க்கத்தை ஆதரிச்சிருக்கார் சுவாமி சூத்திரக்காரர். அப்படிப்பட்டவர் தர்க்கமானது அப்பிரதிஷ்டம் சொல்ல மாட்டார். சொன்னேன்னா என்ன அர்த்தம்னாக்கா, வேத மார்க்கத்தை ஒட்டுட்டு சுதந்திரமாக வேத விருத்தமாக இஷ்டத்துக்கு யார் யார் சாதிக்கிறாளோ சாதிக்க பார்க்கிறாளோ அவளுடைய தர்க்கத்தை கண்டனம் பண்றதுக்கு வந்தது. அதனால சௌத்ரி தர்க்கா பிரதிஷ்டா ஸ்ருதிபத விமுக சுயரவாதேஷு. அந்த சுயரம்னா சுதந்திரமா இஷ்டத்துக்கு பேசுறது, அந்த வாதங்கள்ல யோஜியா அதில் சேர்த்து விடணும். அதுலதான் இந்த தர்க்க அப்பிரதிஷ்டம். இது கிடையாது, வேத மார்க்கத்தில் வர்றதுக்கு கிடையாது. ஏன்னா ஆர்ஷம் தர்ம உபதேசம் வேதசாஸ்திரா விரோதினா ஆர்ஷமும் ரிஷிகள் சொன்னது, தர்மோபதேசம் அவைகள்லாம் வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன யக அனுசந்தத்தை சதர்மம் வேத, அவன்தான் தர்மத்தை அறிஞ்சின்றவன். இத்தரக அல்பமான தர்க்கங்கள், நீச்சமான தர்க்கங்கள், குயுக்திகள் அதெல்லாம் கொண்டு சொல்றதெல்லாம் இத வந்து தர்க்கமே கிடையாது. அந்த தர்க்கங்கள்லாம் அப்பிரதிஷ்டிதம். அதை கொண்டு யானா தெரிஞ்சுக்கிறேன்னாக்கா அது சரியே என்ன? அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தாக்க இந்த பௌத்த பந்துவான இவா சித்தாந்தத்துல இந்த அவிரோதாத்தியாயமும் சித்திக்கவே சித்திக்காது, அதே மாதிரி போன அத்தியாயமும் சித்திக்காது. ஆக இது சித்தத்விகம்னு பேரு. இந்த ரெண்டு அத்தியாயமும், முதல் ரெண்டு அத்தியாயம் சித்தத்விகம், இதெல்லாம் அவதாரிகளையும் சொல்லிருக்கோம். அடுத்த ரெண்டு அத்தியாயம் சாத்தியத்விகம்,
இந்த ரெண்டு அத்தியாயம் விஷயத்விகம், அடுத்த ரெண்டு அத்தியாயம் விஷயத்விகம். இது மாதிரி இருக்கக்கூடியது இந்த இந்த அத்தியாயங்கள். இந்த ரெண்டு அத்தியாயமும் அவா சித்தாந்தத்துல அன்வயிக்கவே அன்வயிக்காது, சரியாக பொருந்தாது. அதனால அத்வைத பட்சமானது சர்வாத்மனா விருத்தமானது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல சாச்சர். இப்படி ரெண்டு அத்தியாயங்கள்னால சித்தத்விகமான பிரம்ம காரணவாதத்தை சர்வாத்மனா பிரம்மமே எல்லாத்துக்கும் காரணம், பிரம்மத்துக்கு தான் எல்லாமே காரியமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு வஸ்துவா எடுத்துட்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் இல்லாமல் தர்க்கத்துக்கும் விரோதம் இல்லாமல் எல்லா விதத்தினாலையும் சூத்திரக்காரர் சுருக்கமாக சூத்திர ரூபமா அனுகிரகிச்சத எம்பெருமானார் சிவாஷ்யத்துல அற்புதமா வியாக்கியானம் பண்ணத சிவபிரகாசியாச்சா விபுலமா சொன்னதே சுவாமி தேசிகன் இந்த அதிகரண சாரா அப்படின்ற ரெண்டு இந்த கிரந்தத்துல முதல் ரெண்டு அத்தியாயத்தினால இவ்வளவு அழகா சாதிச்சு முடிச்சுட்டார். பரம சந்தோஷமா இருக்கு, ரெண்டு அத்தியாயம் முடிஞ்சுடுச்சோன்னு. அடுத்த ரெண்டு அத்தியாயமும் இதே மாதிரியாகவே நல்லபடியா முடியணும். இந்த ஸ்லோகம் பாருங்க, இப்போ தர்க்கைராபாத சக்தியை அபிஹதி கதனே வியாஹதி ஸ்வாபிதா சாத் சம்யக் பிர்வஸ்து விருத்தியா ததிதியதி ததா சுவாபிமானோபரோதா தேனாத்யாயோ விரோத பிரதமன கிருதசௌ பௌத்த பந்தோர் விருத்த சௌத்ரீ தர்க்கா பிரதிஷ்டா ஸ்ருதிபத விமுக ஸ்வைரவாதேஷு யோஜ்யா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இது மாதிரி எல்லாம் உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு, நீங்கள் காட்டின உற்சாகம் உத்வேகம், அந்த பஞ்சுவாலிட்டி சமய பரிபாலனம், அந்த ஸ்ரத்த, இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த ரெண்டு அத்தியாயம் முடிஞ்சது. ரெண்டு அத்தியாயம் முடியறதுன்றது ரொம்ப சாமான்யம் இல்லை. அதுவும் அந்த காலம் வேற இந்த காலம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ வியாபாரங்கள். அது நடுவில் நீங்க வாசிக்கிறதும் ஏதோ அடியனுக்கு தெரிஞ்சதை விஞ்ஞாபிக்கிறதும் அடியன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இது. அதுல நடுவுல போன வருஷம் மார்கழி மாதம் முழுக்க உபன்யாசமே கிடையாது, ஏன்னா உபன்யாசங்கள் நிறைய இருந்தது, அதனால அது நடக்கலை. அதே மாதிரி ஏதோ நமக்கு நடுவில் நடுவில் மத்திய மத்தியே எவ்வளவோ தடங்கல்கள் வந்தது, அதெல்லாம் மீறியும் இந்த இவ்வளவு நாள் நன்னா முடிஞ்சிருக்குன்னாக்கா அது வந்து பகவத் அனுகிரகம், ஆச்சாரியால் அனுகிரகம், அது மாதிரி சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண கிருபை, அது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் தேசிகர்த்தன வைஷ்ணவாள், அதனால நமக்கு அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நன்னா முடிஞ்சிருக்கு. அதுக்கு மூல காரணம் நிஜமா சொல்றேன், உங்களுடைய உற்சாகம். நான் கீதா பாஷன் சொல்லத்தான் சொல்லுவேன், அவள்லாம் எவ்வளவு சிரத்தையா இருக்கா தெரியுமா, அப்படி அவள்லாம் சேவிக்கிறா அப்படின்னு சொல்லுவேன். அதனால அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். அவாரி இன்னைக்கு ராத்து இன்னைக்கே தீபாவளி சில பேருக்கு இருக்கும், நாளைக்கு தீபாவளி கொண்டாடுறவா இருப்பா, எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறேன் அடியேன். அடியேன் சுவாமி கிருப்பாடியன்.